ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் செய்ய போகிறேன். நான் பருப்பு வந்து இந்த கப்பில் 1.5 கப் அளவு பருப்பு எடுத்து சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு 2 பச்சை மிளகாய் போட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் வச்சு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நான் இந்த பருப்பு வந்து ரேஷன் கடையில் கொடுத்த துவரம் பருப்பு. இது இந்த பருப்பில் சாம்பார் நல்லா தான் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பருப்பு வேகிறதுக்கு தான் லேட் ஆகுது, அதனால தான் நான் 5 விசில் வச்சுருக்கேன். சாம்பார் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்காய் வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி 2 தக்காளி, காஞ்ச மிளகாய் 2, முள்ளங்கி 2 முள்ளங்கி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புளி வந்து நான் என்னோட பழைய புளி, அதனால் இந்த புளி கரைசல் அதிகமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக எடுத்து 1 கொத்து மட்டும் எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். கடாய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், 2 காஞ்சிருச்சு, கடுகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 2 வெங்காயம், 1 கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை எனக்கு காஞ்சிருச்சு, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருங்க. வெங்காயம் வதங்கினது கொஞ்சம் போதும், லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கலாம் வேண்டாம். தக்காளி, தக்காளி வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கினது போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கத முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முள்ளங்கியில் கொஞ்சமாக உப்பு இறங்குறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி வந்து ரொம்பவும் வதக்க வேண்டாம். இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள் தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டேன். இப்போ கலக்கி விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு, ஏற்கனவே கொஞ்சம் நான் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ நான் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி பாதி வெந்துருச்சு. நாம் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி, புளி தண்ணி இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் கரைஞ்சி வச்சுருக்க துவரம் பருப்பை இதில் சேர்த்து 2 நிமிஷம் நான் கொதிக்க விட போகிறேன். கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடை துவரம் பருப்பில் நான் முள்ளங்கி சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.